சென்னை திருவள்ளிக்கேணி வாலாஜா ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலில் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்துக்கள் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அங்கே வரக்கூடிய நோன்பாளிகளுக்கு நோன்பு கஞ்சி பேரித்தம்பளம் ரோஸ்மில் தண்ணீர் இப்படியாக பத்திற்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை வழங்குகின்றார்கள் சுமார் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இந்து சகோதரர்கள் அங்கே வரக்கூடிய ஆயிரம் நோன்பாளிகளுக்கு தங்களாகவே முன்னிருந்து அத்தனை உணவுப் பொருட்களையும் அழகான முறையிலே பரிமாறுகின்றார்கள் பரிமாறும் அத்தனை இந்து சகோதரர்களும் முஸ்லிம்கள் அணிவது போலவே தலையில் தொப்பிகளும் அணிந்து பரிமாறும் காட்சிகளை பார்க்கும்போது உள்ளம் நெகிழ்ந்து போகிறது அவர்களிடம் இந்த தொப்பி நீங்கள் அணிவதின் காரணம் கேட்டால் முஸ்லிம் சகோதரர்களுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறோம் நோன்பாளிகளுக்கு மதிப்பளிக்கும் விதமாகவும் பரிமாறும்போது தங்களின் தலையில் உள்ள முடிகள் உணவுப் பொருட்களில் விடாமல் இருக்கவும் அணிவதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் சென்னை பெருவெள்ளத்தின் போது சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் இந்துக்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதும் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முப்பது நாட்கள் ரமலான் உடைய இந்த மாதத்தில் முஸ்லிம்களுக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யும் இந்துக்களும் தமிழகத்தில் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே திகழ்கிறது